கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இம்மாதமும் இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே இந்த ஆண்டின் 11 மாதங்களை கர்த்தருடைய கிருபையினால் முடித்து இந்த 12 மாதத்தின் வாக்குத்தத்தமான செய்தியை கேட்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 30 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று. ஏன் ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற போது அடுத்த வார்த்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று. அப்படி என்று சொன்னால், இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா விதமான சிறுமையவும் மாற்றி உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிற போது, முதலாவதாக ஆதியாகமம் 45 அதிகாரம் 9 வசனத்தையும் 13 வசனத்தையும் நாம் பார்க்கிற போது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், தேவன் இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் என்னை அதிபதியாக வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து அவன் சொல்லுகிறான், இந்த எகிப்து தேசத்திலே நீங்கள் கண்டதான என்னுடைய எல்லா மகிமையையும் என் தகப்பனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிறதை இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், யோசேப்பினுடைய கடந்த காலங்களை நாம் சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இதே சகோதரர்கள் தான் யோசேப்பை பார்த்து சொன்னார்கள், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று அவனுடைய சொப்பனம் எப்படி நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என்று சபதமிட்டவர்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து நாம் பார்க்கிற போது அவன் கொண்டு வந்து கொடுத்த ஆகாரத்தை வாங்கி கொண்டு அவனுடைய வஸ்திரங்களை அவர்கள் உரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனை தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே தூக்கி எரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவனை வெளியே எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாய் விற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான சிறுமையான வழியிலே கடந்து சென்ற யோசேப்பை தேவன் எகிப்திலே மகிமைப்படுத்தி வைத்திருந்ததை அவனுடைய சகோதரர்கள் காணும்படியாக ஆண்டவர் செய்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் நம்பின மனிதர்களினாலே நீங்கள் மோசம் போக்கப்பட்டவர்களாக, பலவிதமான சபதங்களை உங்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணி உங்களை அழிக்கவும் துடித்ததான அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை இந்த மாதம் மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் சிறுமையை அனுபவித்தீர்களோ, யாரால் நீங்கள் சிறுமையை அனுபவித்தீர்களோ, அவர்கள் கண்கள் காண கர்த்தர் இந்த மாதம் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிற போது, ரூத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த ரூத்தை குறித்து நாம் பார்க்கிற போது, அவளுடைய வாழ்க்கையிலே இனியும் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டோ,
இனியும் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டோ என்று சொல்லி அவள் கலங்கினவனாய் காணப்பட்டாள். காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை ஆகாரத்திற்கு மற்றவர்களுடைய வயலில் சிந்தி கிடக்கிறதான கதிர்களை பொறுக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு அவளுடைய வாழ்க்கையானது காணப்பட்டது. அப்படிப்பட்டதான ரூத்தினுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் எந்த வயலிலே தன்னுடைய ஒருவேளை ஆகாரத்திற்காக கதிர்களை பொறுக்கினாலோ அந்த வயலுக்கு எஜமாட்டியாய் ஆண்டவர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, அந்த வயலின் எஜமானனையே வாழ்க்கை முடிக்கும்படியாக தேவன் அவளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். இப்பொழுது அவர்கள் சந்ததியில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று பார்க்கிறோம். ரூத்தினுடைய கடந்த காலங்களிலே பலவிதமான சிறுமையை அவள் அனுபவித்தாள். ஆனால் கர்த்தர் அவளை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் நம்பிக்கையை இழந்தவர்களாக, இனியும் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டோ, வாழ்வு உண்டோ, நான் எப்படி வாழ்வேன் என்று உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களினாலே நீங்கள் படுகிற சிறுமையின் நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் அவர்களுக்கு முன்பதாக என் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கடைசியாக நாம் வேதத்திலே வாசிக்கிற போது எஸ்தரின் புத்தகம் 6:10 நாம் வாசிக்கிற போது, அங்கே ஆகாஸ்வேரு ராஜா ஆமானை பார்த்து சொல்லுகிறான், நீ சொன்ன எல்லாவற்றையும் தவறாதபடி பார்த்துக்கொள் என்று அங்கே அவன் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது என்று சொன்னால், எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக எலும்பி கிரியை செய்தானோ, அவனை அழிக்கும்படியாக திட்டம் போட்டானோ, அந்த யூத வர்க்கத்தையே அழிப்பதற்கு நாட்களை குறித்தானோ, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற நம் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, முருதுகாயை போல இப்படிப்பட்ட மனிதர்களினால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். அவர்கள் வாயினாலேயே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் முருதுகாயினுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த ஆமான் முருதுகாயை புகழ்ந்து மகிமைப்படுத்தி வீதி முழுவதும் உலாவும்படியாக ஆண்டவர் செய்தார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். இந்த மாதம் கர்த்தர் நீங்கள் எந்தெந்த இடங்களிலே சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, சிறுமையை அனுபவித்தீர்களோ, அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் நீர் கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தமான வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துவீராக. அவர்களை பின்தொடர்கிற எல்லா சிறுமையின் அனுபவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு விலகுவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.